தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கூடையவர் செவ்வாயாக வர்றாரு. அப்போ நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணால் தலையெழுத்த மாத்திர சக்தியே முருகருக்கு தாங்க உண்டு. இந்த கொரோனா எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது, அதே மாதிரி எப்படி போகிறதுங்க தெரியாத மாதிரி முருகரை வழிபாடு பண்ணால் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது, கந்தர் அனுபூதி படிக்கிறது, முருகரை உங்கள் எந்த ரூபத்தில்னாலும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு ஒரு சித்தர மகான்களை அனுப்பி வைப்பார். அதை நீங்கள் அவரை பயன்படுத்தி நீங்கள் சக்ஸஸ் கொடுத்துக்கிங்கிறது தான். தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு தான் யோகா வந்து குரு நல்லா இருந்தால் அவங்களுக்கு யோகா நல்லா வரும். அதனால் நீங்கள் யோகா பண்ணுங்கள், மன அமைதி பெறுவீங்க, தியானம் பண்ணுங்கள், வழிகாட்டுதுங்க. வழிகாட்டுறது முதலீடுங்கிறது நம்ம சேமிச்சு அறிவுங்கிறது நம்ம பல பேர் சொல்கிறது கூடங்க, அது குருவாக இருந்து சொல்லுங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அது மூலியமாக ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் சொல்கிற செயல் வந்து கரெக்டாக நடைமுறைக்கு வரும், அதனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல முறையில் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான்.